வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் பாளையக்காரர்கள் பற்றியும் அதுக்கப்புறம் புலித்தேவர் பற்றியும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து வேலு நாச்சியார் பற்றி பார்க்கலாம். வேலு நாச்சியாருங்கிற பேரை கேட்டதும் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவில் வெள்ளக்காரன் எதிர்த்து சண்டை போட்ட முதல் பெண் ஆட்சியாளர் இல்லைனா பெண் அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் தான். ஸோ வேலு நாச்சியாருங்கிற பேரை கேட்டாலே நமக்கு ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் தான் உடனடியாக ஞாபகத்துக்கு வரணும். சரி, ஓகே. இப்போது இந்த வேலு நாச்சியாருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், இதை ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வேலு நாச்சியாருடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ராமநாதபுரத்தோட அரசராக இருந்த செல்லமுத்து சேதுபதிங்கிறவர் தான் வேலு நாச்சியாருடைய அப்பா. வேலு நாச்சியாருக்கு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பின்னு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இவங்க மட்டும்தான். சரியா? அப்போ செல்லமுத்து சேதுபதிக்கு வேலு நாச்சியாருங்கிற ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்குது. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரத்தோட அரசராக இருக்கார். அவருக்கு அப்புறம் வேலு நாச்சியாரை தான் அரசியாக்கணும். ஏன்னா செல்லமுத்து சேதுபதிக்கு ஆண் வாரிசு கிடையாது. ஸோ அவருக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலு நாச்சியார் தான் அரச பதவிக்கு வந்தாகணும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேலு நாச்சியாரை ஒரு பையனை வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாரு. வேலு நாச்சியாருக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்கறது, சிலம்பம் கற்றுக் கொடுக்கறது, குதிரையரை கற்றுக் கொடுக்கறதுன்னு ஒரு பையனை வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகளும் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறாங்க. ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருதுன்ட்டு நிறைய மொழிகளை கற்றுக்கிறாங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது 16 வயசில் வேலு நாச்சியாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அப்படிங்கிறவங்களுக்கு வேலு நாச்சியாரை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அப்படியே லைஃப் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது 1772 வெள்ளக்காரனுக்கும் வேலு நாச்சியாருடைய கணவரான முத்து வடுகநாதருக்கும் ஒரு பிரச்சனை வருது. ஓகேவா? ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாதர் இறந்துடுறாரு. வேலு நாச்சியாருடைய கணவரான முத்து வடுகநாதர் இறந்துடுறாரு. வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய குழந்தையோட அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சிவகங்கையிலிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாச்சின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கருங்கிற பாளையக்காரருடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அந்த கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் தான் அடுத்து ஒரு 8 வருஷம் வந்து வேலு நாச்சியார் இருப்பாங்க. அதாவது 1772 சிவகங்கையிலிருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1780 வரைக்கும் இந்த கோபால நாயக்கருடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த 8 வருட காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து திரும்பவும் வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போட்டு சிவகங்கையை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அதுக்காக ஒரு படை பிரிவையும் உருவாக்கியிருப்பாங்க. எப்படின்னா, இப்போ ஏற்கனவே அவங்க சிவகங்கையில் இருந்தப்போ அவங்களுடைய கணவர் அதாவது முத்து வடுகநாதர்கிட்ட இராணுவ வீரர்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து செய்தி அனுப்பி ஒரு படைப்பிரிவை உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோபால நாயக்கரும் அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் இராணுவ வீரர்களை கொடுத்து உதவி பண்ணுவார். அது போக வேலு நாச்சியார் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைதர் அலிகிட்டையும் ஹெல்ப் கேட்பாங்க. ஹைதர் அலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைசூருங்கிற பகுதி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அரசர். அவர் அவருக்கும் வெள்ளக்காரனுக்கும் ஆகாது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைதர் அலிகிட்டையும் ஹெல்ப் கேட்பாங்க. இவங்களே கைப்பட ஒரு லெட்ரு எழுதுவாங்க. உருது மொழியில் ஹைதர் அலிக்கு இவங்களே வந்து ஒரு லெட்ரு எழுதுவாங்க. ஏன்னா ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய அரசர். ஸோ அவருக்கு வந்து அவருடைய தாய்மொழியிலேயே கடிதம் எழுதுனா நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக ஹைதர் அலியோடைய தாய்மொழியான உருது மொழியிலேயே அவருக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க. ஸோ அந்த கடிதத்தை பார்த்துட்டு ஹைதர் அலியும் வேலு நாச்சியாருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஹைதர் அலியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பங்குக்கு அவங்களும் கொஞ்சம் இராணுவ வீரர்களை வேலு நாச்சியாருக்காக அனுப்பி வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த கோபால நாயக்கர் அதுக்கப்புறம் ஹைதர் அலி இவங்களுடைய இராணுவ உதவியோட வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போட்டு வெள்ளக்காரனை தோக்கடிச்சு 1780 சிவகங்கையை திரும்ப அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் சிவகங்கையோட அரசியாக முடிசூட்டிக்க போகும்போது சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அரசியாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து மருது சகோதரர்கள் சமாளித்து ஒரு வழியாக வேலு நாச்சியாரை அரசியாக்கிடுவாங்க. இதில் அந்த மருது சகோதரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலு நாச்சியாருடைய கணவர் முத்து வடுகநாதர் இருந்தார் இல்லையா, அந்த முத்து வடுகநாதர்கிட்ட படை தளபதிகளாக வேலை பார்த்தவங்க தான் இந்த மருது சகோதரர்கள். வேலு நாச்சியார் அரசியாக முடிசூட்டிக்கிறதுக்கு இந்த மருது சகோதரர்கள் தான் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. சரியா? ஸோ வேலு நாச்சியாரை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் இவ்வளவு தான். இதில் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார்கிட்ட வந்து ஒரு இராணுவ தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பார், தாண்டவராயனார் அப்படின்ட்டு ஒரு இராணுவ தலைவர் இருந்திருப்பார். ஸோ அந்த காலத்தில் வந்து இராணுவ தலைவரை தளவாய் அப்படின்னு சொல்லுவோம்.
அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா தலவாய் தாண்டவராயனார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் இந்த தலவாய்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், கொஸ்டினாக கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. தலவாய்னா இராணுவ தலைவர், வேலு நாச்சியார்கிட்ட தலைவாயாக இருந்தவர், அதாவது வேலு நாச்சியார்கிட்ட இராணுவ தலைவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயனார் அப்படிங்கிறவர். அதே மாதிரி அடுத்தது இந்த கோபாலநாயக்கரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. இந்த கோபாலநாயக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போட்ட ஒரு பாளையக்காரர் தான் இந்த கோபாலநாயக்கர். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஒரு அசோசியேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பார், திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரனை பிடிக்காத மற்ற ஒரு சில அரசர்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாருடைய காமனான குறிக்கோள் என்னென்னா வெள்ளக்காரனை நாட்டை விட்டு துரத்தணும், அதுதான் சரியா. ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கூட்டமைப்புக்கு பேர் தான் திண்டுக்கல் கூட்டமைப்பு. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தவர் கோபாலநாயக்கர் சரியா. அந்த கூட்டமைப்பை உருவாக்குனதே அவர் தான், அதுக்கு தலைவராகவும் அவர் தான் இருந்தார். ஸோ இதை வந்து கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவராக இருந்தவர் கோபாலநாயக்கர் சரியா. சரி, அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலுநாச்சியாரை பற்றி படிக்கும்போது இன்னொருத்தவங்களை பற்றி கண்டிப்பாக படித்தே ஆகணும். இன்னொருத்தவங்கன்னு சொல்கிறத விட ரெண்டு பேரை பற்றி கண்டிப்பாக படிக்கணும். ஒருத்தவங்க குயிலி, இன்னொருத்தவங்க உடையாள். இதில் குயிலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஓகேவா, நம்பிக்கைக்குரிய தோழி. வேலுநாச்சியார் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரியே வேலுநாச்சியார்கிட்ட ஒரு பெண்கள் படைப்பிரிவு இருக்கும், அதாவது பெண்கள் இராணுவம் ஒன்று இருக்கும். அந்த இராணுவத்துக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குயிலி தான் சரி. அதுக்கப்புறம் 1780 வெள்ளக்காரன் கூட சண்டை நடக்கும்போது இந்த குயிலி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களே நெருப்பை வச்சுக்கிட்டு வெள்ளக்காரனுடைய ஆயுதங்கள் இருக்கிற அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே போயிட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. ஸோ இது வந்து வேலுநாச்சியார் ஈஸியாக ஜெயிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இவங்க வந்து இறந்துருவாங்க, குயிலி அவங்களுக்கு அவங்களே நெருப்பை வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே போகிறதுனால அவங்க இறந்துருவாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இப்போ மனித வெடிகுண்டுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து உடையாள். இந்த உடையாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி தான் இந்த உடையாளுங்கிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா குயிலியோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ இந்த உடையாள்கிட்ட போயிட்டு ஒன் டைம் வெள்ளக்காரன் என்ன பண்ணுவானா, குயிலி பற்றி சில தகவல்களை கேட்பானுங்க. குயிலி எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கே பதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சில தகவல்களை கேட்பானுங்க. பட் இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த கடுப்பில் என்ன பண்ணிடுவானோனா, வெள்ளக்காரனுங்க உடையாள கொண்டுடுவானுங்க. ஸோ அப்போ நான் ஏற்கனவே வேலு நாச்சியார்கிட்ட ஒரு பெண்கள் படைப்பிரிவு இருந்தது, அதாவது பெண்கள் இராணுவமும் இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு இந்த உடையாளுடைய பேரை தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா உடையாளுடைய இந்த உயிர் தியாகத்தை, உயிர் தியாகத்துக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையாள்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க வேலு நாச்சியாரை பற்றி, இவ்வளோ தான் கேட்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவில் பிரிட்டிஷாரை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1730. அண்ட் அடுத்தது வேலு நாச்சியாருடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி. ஸோ இதை வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த செல்லமுத்து சேதுபதிக்கு ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு பெண் குழந்தை தான் வேலு நாச்சியார். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, செல்லமுத்து சேதுபதிக்கு வேலு நாச்சியார் ஒரே ஒரு குழந்தைங்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். சிம்பிளாக சொல்லணும்னா, வேலு நாச்சியார் ஒரே ஒரு குழந்தைங்கிறதுனால அவங்க அப்பா வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். அடுத்தது பாருங்கள், வேலு நாச்சியாருடைய கணவர் முத்து வடுகநாதர். அடுத்து வேலு நாச்சியாருடைய பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார். ஸோ இதை வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியாருடைய பொண்ணு வெள்ளக்காரி மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். அடுத்து பாருங்கள், தலவாய் என்பதன் பொருள் இராணுவ தலைவர். ஸோ இதை வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன்னா, தலையும் வாயும் நல்லா இருந்தாலே இராணுவத்தில் நம்ம தலைவராகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதாக சும்மா ஷார்ட்கட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துங்க, இல்லைனா இதை விட பெட்டராக வந்து உங்களுக்கு எதாவது தோணா கூட அதை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, அடுத்தது பாருங்கள், வேலு நாச்சியாருடைய தலைவாய், அதாவது வேலு நாச்சியார்கிட்ட இராணுவ தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயனார். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் கோபாலநாயக்கர். இந்த கோபாலநாயக்கருடைய பாதுகாப்பில் தான் வேலு நாச்சியார் 8 வருஷம் இருப்பாங்க. ஸோ அதான் 9th பாயிண்டாக கொடுத்துருக்கேன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட உதவிட வேண்டி ஹைதரலிக்கு உருது மொழியில் கடிதம் எழுதினார். ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியும். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் குவஷனில் இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், வேலு நாச்சியார் கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு ஆங்கிலேயரிடமிருந்து
மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றினார். எந்த வருஷத்தில் அகைன் சிவகங்கையை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1780. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் அரசியாக முடிசூட்டிக்கிறதுக்கு மருது சகோதரர்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதை தான் அடுத்த பாயிண்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து வேலு நாச்சியார்கிட்ட இருந்த அந்த பெண்கள் படைப்பிரிவோட பெயர் என்ன, அதோட தலைவராக இருந்தது யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடையால் பற்றிய ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண் உடையால். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குயிலி வந்து தனக்குத்தானே நெருப்பை வச்சுக்கிட்டு, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா தற்கொலை படம் மாறி 1780 வேலு நாச்சியாருக்கும் வெள்ளக்காரனுக்கும் சண்டை நடக்கும்போது வெள்ளக்காரன் ஆயுதங்களை குமிச்சு வச்சுருந்து அந்த இராணுவ தளவாடத்தை அழிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் ஃபைனல் பாயிண்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஸோ வேலு நாச்சியாரை பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் இவ்வளவு தான். இதில் இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன்ல அந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா பார்த்துக்குவாங்க, ஏன்னா அதெல்லாம் நேரடி வினாக்களாக கேட்கறதுக்கே அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.